ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அனஸ்தெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறதுக்கு, நாலேஜை கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தாங்க. இதில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டுமே வரும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்டை புரிஞ்சுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆப்ரேஷன் டைமில் அப்புறம் சர்ஜரி டைம்லலாம் வந்து அனஸ்தியாலஜிஸ்ட் தான் வந்து தேவைப்படுவாங்க. இந்த அனஸ்தீசியா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணுறப்ப பேஷண்ட்ஸை தூங்க வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தாங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ். 1 இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 6 செமஸ்டர் 3 இயருக்கு வருங்க. கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெகக்னைஸ்டு போர்டில் படித்து மினிமம் 45% இல்லை அதுக்கு மேலே வந்து மார்க் எடுத்திருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th வந்து மெயின் சப்ஜெக்டான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து எடுத்திருக்கணுங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செமஸ்டர் 1 பார்த்திங்கன்னா ஜெனரல் சைக்காலஜி, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அனடாமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. செமஸ்டர் 2 பார்த்திங்கன்னா பேசிக் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி. செமஸ்டர் 3 பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அப்ளைட் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, மெடிசன் ரிலவன்ட் டு அனஸ்தீசியா டெக்னாலஜி, இன்ட்ரடக்ஷன் டு அனஸ்தீசியா டெக்னாலஜி. அதே மாதிரி செமஸ்டர் 4 பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டு சிஎஸ்எஸ்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அப்புறம் அனஸ்தீசியா டெக்னாலஜி கிளினிக்கல் இருக்கும், அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்ளைட் இருக்கும், கிளினிக்கல் ட்ரைனிங் இருக்குங்க. செமஸ்டர் 5 பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வரும், அப்புறம் போஸ்ட் அனஸ்தீசியா கேர் யூனிட், அனஸ்தீசியா டெக்னாலஜி கிளினிக்கல் 2, அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்ளைடு 2, கிளினிக்கல் ட்ரைனிங் வரும். அப்புறம் செமஸ்டர் 6 பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு, அப்புறம் அனஸ்தீசியா டெக்னாலஜி அட்வான்ஸ்டு அனஸ்தீசியா ஃபார் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரிஸ், ரீஜனல் அனஸ்தெட்டிக் டெக்னிக்ஸ், கிளினிக்கல் ட்ரைனிங் வருங்க. இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 1,50,000 வரைக்கும் பெரிய இருக்கும் வருங்க. அந்தந்த காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். எந்த மாதிரியான ஜாப்க்கெலாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா டெக்னீஷியன், மெடிக்கல் கன்சல்டன்ட், அனஸ்தட்டிஸ்ட், அசோசியேட் கன்சல்டன்ட், இந்த மாதிரியான ஜாப்க்கெலாம் போகலாங்க. ஆவரேஜ் ஆனுவல் சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ்லேருந்து 6 லேக் வரைக்கும் பெரிய இருக்கு வரும். அந்தந்த ஜாப்ஸை பொறுத்து தான் சேலரியும் வரும். இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கோர்ஸ் பற்றி வேணும்னாலும், அல்லது வேறு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இன்ஃபர்மேஷனோ வேணும்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்ருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. நாங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.